ஸ்டுடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேனா என்னென்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஐயா சென்சாரை வச்சு ஒரு ஏசி அப்ளையன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஹோல்டரு, இது வந்து நம்ம மாமூலி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற 3.3 வோல்ட் பேட்டரி, அப்புறம் இந்த ரிலே மாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோடய கனெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ஸோ ஒர்க்கிங் கான்செப்டும் நாங்கள் பார்த்துடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலே இருக்கு இல்லைங்களா, நான் உங்களுக்கு மாமூலி சொல்லியிருந்தேன், காமன் பாயிண்டில் 230 வோல்ட் கொடுத்துட்டு நார்மல் ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து அவுட் புட் எடுத்து லைட்டு கனெக்ட் பண்ணோன்னு இங்கே பாருங்கள். இது வந்து ப்ளக்லேருந்து வர 230 வோல்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதை நான் மாமூலி காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஏசி அப்ளையன்ஸ் இல்லைங்களா, கொஞ்சம் வோல்டேஜ் கொடுத்துட்டு கைக்கு டச் பண்ணிங்கன்னா ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் என்ன நார்மலி ஓப்பன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு ஒயர் கொடுத்துட்டு கனெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, நாம் இப்போ இந்த ரிலே மாடியூல், அதாவது இங்கே ஒரு சுவிட்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த சுவிட்சு போடுற மாதிரி. ஸோ சேம் நம்ம ரிலேவை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதில் வந்து இப்போ பல்பு கனெக்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சுவிட்சிலேருந்து நியூட்ரல் ஃபேஸ் வருது, ஓகேங்களா. ஒரு ஒயர் நம்ம காமன் பாயிண்டில் கொடுத்துருக்கோம், இங்கே நார்மலி ஓப்பன் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம ஹோல்டர் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதே மாதிரி தான் சேம் ஃபேன் கனெக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏசி அப்ளையன்ஸ் எது கனெக்ட் பண்ணாலும் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம அப்படியே ஓர வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஆர் சென்சார் எடுத்திருக்கேன். ஐஆர் சென்சார் நம்ம என்ன பண்ணணும், 5 வோல்ட் கொடுக்கணும். நான் ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி ப்ராஜெக்ட்காக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 5 வோல்ட் கொடுக்கணும். நம்ம 3.3 தான், 2.5 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம், ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்க, சாரி நான் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வோல்டேஜ் கொடுத்தாச்சு, இந்த எல்இடி வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்தே சேம் 2 வயர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி ரிலே மாடியூலுக்கு இன்புட் கொடுத்துடலாம். நார்மலி விசிசி, விசிசியில் கிரவுண்டு, கிரவுண்டில் டச் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு ஜம்பரை ஒரு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இதுக்கு நம்ம ட்ரிகரிங் கொடுத்தா தான் இந்த ரிலே ஆன் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஐஆர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஆர் சென்சார் அவுட்புட் கொடுக்கும் இல்லைங்களா, என்ன பண்ணும், வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்கும். ஸோ இது வந்து லோ லெவல் ரிலே மாடியூல், இது கிரவுண்டு கொடுத்தா தான் எனேபிள் ஆகும். ஸோ அதாவது லோ லெவல் ட்ரிகர் கொடுத்தா தான் எனேபிள் ஆகும். ஸோ நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 0 லோ, 1 ஹை, அந்த கான்செப்ட் தான். ஸோ இது என்ன பண்ணுது, ஹைனா வோல்டேஜ் கொடுக்கணும், இது வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணுது. ஸோ அதனால் லோ லெவலாக கொடுக்குது. ஸோ இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ மாமலை நீங்கள் பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏசி அப்ளையன்ஸ் லைட்டு போடல, நான் உங்களுக்கு பல்பு போட்டு காட்டுறேன். இது என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி ஸோ அவுட் புட் கொடுக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ரிலே ஆன் ஆகுதுங்களா, ரிலே ஆஃப் ஆகுது, ரிலே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எல்இடி பல்பு போட்டு, ஸோ அதை சாக்கெட்டில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னென்னு பண்ணேன்னா, ஸோ ஹோல்டரில் பல்பு போட்டிருக்கேன், இதை வந்து நான் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த சாக்கெட்டை கவர் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ மாமலை நான் பேட்டரி லைனிங்கை கொடுத்துருக்கேன், ஸோ அதுங்க வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ மாமலி பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஐஆர் சென்சருக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்கோம், சேம் டைம் ரிலேவுக்கும் 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதிலேருந்து ஒரு ட்ரிகரிங் பின் அவுட்புட் எல்லோ கலர் எடுத்துகிட்டு போயிட்டு ரிலேவோட எனேபிள் பின் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ மாமலி இங்கே சாக்கெட் இருக்குது, ஓகேங்களா. இந்த சாக்கெட்டை நான் உங்கள் சாக்கெட்டில் போட்டுடுறேன், சாக்கெட்டில் போட்டேன், இங்கே பல்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சாக்கெட்டில் போட்டிருக்கேன், இங்கே பல்பு இருக்குது, இங்கே ஐஆர் சென்சார் இருக்குது, பேட்டரி வந்து இங்கே இருக்குது, ரிலே மாடியூல் அந்த பக்கம் இருக்குது, கேமராவில் கவர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் இப்போது இங்கே பல்பு இருக்குது, இங்கே ஐஆர் சென்சார் இருக்குறீங்களா. இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுறன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் என் கையை ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறேன், லைட் எரியுதுங்களா, அவங்க கேமராவில் லைட்டு ப்ளிங்க் ஆகிற மாதிரி தான் தெரியும்.
பட் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். அதான் லாஸ்ட் டைமில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ ஐயரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐயர் எல்இடி எமிட் பண்ணுது, போட்டோ டையோட ரிசீவ் பண்ணுது, கொடுக்க ஆப்ஜெக்ட் வந்தோம்னா அவுட் புட் கிரவுண்டாக கொடுக்குது. இந்த அவுட் புட் ரிலே மாடியூல் லோ லெவல் ரிலே மாடியூலுக்கு போகுது. ஸோ அது லோ லெவல் கிடச்ச உடனே ரிலே ஆன் ஆகுது, அதுக்கு 5 வோல்ட்ஸ் அப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரிகர் வந்து நம்ம இங்கேருந்து ட்ரிகர் போகுது, ஆன் ஆகுது. ஸோ காமன் பாயிண்ட்லேருந்து நார்மல் ஓப்பன் பாயிண்ட்டுக்கு 2 வயர் ஷார்ட் ஆகுது, எல்இடி பல்ப் எரியுது. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட்டு, சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் மறுபடியும் ட்ரெக் பண்ணுறேன், லைட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஒரு ஏசி அப்ளைன்ஸை ரிலேவோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராமில் கனெக்ட் பண்ணி எப்படி ஏசி அப்ளைன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா இந்த பேட்டரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும் நிறைய. இப்போ நான் வந்து இதுதான் பேசிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாமூலி 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான் அது. அதுக்கு வந்து நம்ம ஒரு பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணணும், சிங்கிள் சேனல் பிஎம்எஸ்னு செப்பரேட்டாக கிடைக்குது. நம்ம பேட்டரி காட்டுற பாருங்கள். ஸோ இதை டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேயே அது சார்ஜ் போட்டுக்கலாம் மாமூலி மைக்ரோ யூஎஸ்பி மூலயமா. இது வந்து ப்ராஜெக்ட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வயசு எல்லா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த பேட்டரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.